நைஸ் மூவி தான். பட் அந்த ஃபைட் சீன் அந்த இதெல்லாம் இருக்கு நல்லா இருந்துச்சு. காலேஜ் இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் எல்லாமே போய் பார்க்கலாம். மாசம் எஸ்டியா அவரு காஸ்டியூம் அந்த ஃபேஸ் லுக்கிங் அந்த தாடி எல்லாமே மாசம் இருந்துச்சு. ஐ லைக் ஸோ மச். கௌதம் கார்த்திக்கும் வேற லெவலில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. நார்மல் மூவி தான், ஃபைட் சீன்லாம் வேற லெவல் இருந்தால் தான் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், ஃபன் பண்ணலாம். எனக்கு கௌதம் கார்த்திக்கும் சிம்பு கேரக்டர் தான் மாசாக இருந்தாருன்னா. செகண்ட் ஹாஃப்ல தான் வந்தார், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எஸ்டிஆரே வரல. அழகா இருந்தாரு, எஸ்டிஆர் அழகா இருந்தாரு, கௌதம் கார்த்திக் அழகா இருந்தாங்க. கண்டிப்பா பார்க்கலாம், கண்டிப்பாக வருவார். மியூசிக் செமையா இருந்துச்சுண்ணா, நம்ம நம்மளே டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்குமா, நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கதை புரியாம இருந்தது, அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் கதை நல்லா இருக்கு. கார்த்திக் சன் கேரக்டர் பிடிச்சி, கௌதம் கார்த்திக் அவரோட கேரக்டர் நல்லா இருக்கு. அவர் போலீஸா வர்றாரு, அப்புறம் டிஆரோட இதை பார்த்து மாறிடுறாரு. அவர் டிஆருக்கு சப்போர்ட்டா மாறிடுறாரு. படம் நல்லா இருக்குமா? நல்லா பண்ணிருக்காங்க, இல்ல எல்லாமே போர் அடிக்காம நல்லா போகுது. எனக்கு வந்து எஸ்டிஆர் கேரக்டர், கௌதம் கார்த்திக் கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் பார்ட் சூப்பரா இருந்துச்சு. எஸ்டிஆர் வேற லெவல். வெந்தி தெரிஞ்சது காடு ஒக்கால் எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு. அந்த கதை தான் சிம்பு மாஸ். ஆமா, வரசின்னா ஜாலியா இருக்கு, நல்லா இருக்கு. சிம்பு தான்.